ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டீ காஃபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சம்மர் டைமில் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ட்ரிங்க் வந்து நம்ம குடித்தோம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடல் சூட்டை தண்ணித்து நம்ம ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்குவோம் அந்த ட்ரிங்க்ஸ். அந்த ட்ரிங்க் பேர் என்னதுன்னா நன்னாரி சர்பத் தான். நம்மளுடைய பக்கத்து ஷாப்பில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஒரு நன்னாரி சர்பத் செய்கிறது என்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ போலாம். இந்த கொரோனா டைமில் சுத்தமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால் வந்து நம்ம கைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் எந்த ஒரு செயலையும் செய்யணும். ஏன்னா நம்ம கை மூலமாக தான் இந்த கிருமின்றது மற்றவங்களுக்கு வேகமாக பரவுது. அதனால் வந்து நம்ம கைகளை சுத்தமாக செஞ்சுட்டு எந்த பொருளை இல்லை எந்த சமையலை செய்கிறதா இருந்தாலும் கையை கழுவிட்ட பிறகு செஞ்சால் ரொம்பவே வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கைகளை வந்து சுத்தமாக கழுவிட்டோம், க்ளவுஸ்லாம் போட்டாச்சு, சானிடைசர்லாம் போட்டாச்சு. இனிமேல் வந்து சர்பத் எப்படி பண்ண, நன்னாரி சர்பத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தண்ணி, நன்னாரி சர்பத் இது எந்த சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், எல்லா ஷாப்ஸுமே கிடைக்கும். சர்க்கரை நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம், உடல் சூட்டை அதுவும் வந்து ரொம்பவே குறைக்கும். எலுமிச்சம்பழம், அதுக்கடுத்ததாக வந்து இது பார்த்திங்கன்னா பாதாம் பிசின். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து இந்த பாதாம் பிசின் வந்து கிடைக்கும். இந்த பாதாம் பிசின் இப்போ நாங்கள் வந்து யூஸ் பண்ணலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம சர்பத் போட போகிறோன்னா ஒரு நாள் நைட்டு வந்து இது தண்ணியில் வந்து நல்லா ஊறணும். ஊறிட்ட பிறகு இது அப்படியே ஜெல்லி மாதிரி ஆகிடும். அந்த ஜெல்லியை வந்து நம்ம பண்ண சர்பத்தில் போட்டு நம்ம கலந்து குடிக்கலாம். இது வந்து உடல் சூட்டை ரொம்பவே வந்து குறைக்கும். இந்த நன்னாரி சர்பத் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து பேர் போனது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுடி உதிர்வு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தலைமுடி உதிர்வு எதனால் வருதுன்னா உடல் சூடாகிறதால தான். அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வை வந்து தணிக்கும். இது வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியை வந்து நமக்கு தரும். இதில் வந்து நம்ம எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து அது வந்து ரொம்பவே வந்து அதிகரிக்கும். இந்த கொரோனா டைமில் எலுமிச்சம்பழம், அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு, இதிலலாம் வந்து நிறைய விட்டமின் சி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும்னா நமக்கு நிறைய வந்து என்னது எதிர்ப்பு சக்தி ஆன்டிபாடிஸ் வந்து உருவாகும். ஸோ அது வந்து நம்மளை சளி ஜுரம் வரதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு ரொம்பவும் ஒரு நல்ல பழங்களாக வந்து நம்ம ஷாப்பில் இந்த பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் கிடைக்கக்கூடிய பொருட்களாக இருக்குது. இப்போ நன்னாரி சர்பத்தை எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து லெமன் வெட்டிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜா விதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நம்ம உடல் சுட்டை தணிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் எல்லாருமே வந்து கூல் ட்ரிங்க்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. அவங்க நினச்சிப்பாங்க அது குடித்தா அவங்களுக்கு என்னவோ ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே அது குடித்தோன்னா நமக்கு வந்து இன்னும் தான் சூடை வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு வீட்லேயே செஞ்ச இந்த மாதிரி நன்னாரி சர்பத்தை சாப்பிட்டா ரொம்பவே வந்து உடல் சுட்டை வந்து தணித்து நமக்கு நிறைய நன்மைகளை வந்து இது தருது. இப்போ வந்து நன்னாரி சர்பத்தை ஆட் பண்ணிடலாம். நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ நாலு பேருக்கு வந்து நாலு ஸ்பூன் ஊற்றுறோம். இதுலேயே வந்து சுகர் கண்டென்ட் வந்து அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு தேவையான இனிப்பு அளவைக்கேற்ற மாதிரி நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி ஆட் பண்ணிரலாம். சக்கரை ஆட் பண்ணிரலாம். ஒரு கிளாஸில் ரெண்டு ஸ்பூன் அளவு சக்கரை நாங்கள் போட்டிருக்கோம். உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஐஸ் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும்னா ஐஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிடலாம். நன்னாரி சர்பத்னாலே குளிர்ச்சி தான். சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.